எல்லாருமே வணக்கம், நான் மணிராஜா. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கார்ட்டூன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கார்ட்டூன்ஸ் அப்படின்னோடனே நிறைய அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போயிடுங்க. ஸோ இது உங்களுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்ட்டூன்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பசங்க வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசு அப்படின்றத விட நிறைய பேரோட சின்ன வயசு டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நைட் அந்த ஒரு 6 o'clock வந்து அந்த நைட் 10 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும். நான் கார்ட்டூன் பார்க்கணும் அப்படின்வாங்க பசங்க. ஸோ அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சீரியல் பார்க்கணும் அப்படின்வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீரியலாக காட்டணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கும். ஃபைனலி வந்து அப்பா அம்மா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு வந்து ஃபேவரட்டான கார்ட்டூன்ஸ் வந்து நம்மளால் இப்போ பார்க்க முடியல அப்படின்ற வருத்தம் வந்து நம்மளுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஏன் கார்ட்டூன்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயம் அதில் என்ன இருக்குது, ஜஸ்ட் டைம் பாஸ், அது வந்து ஒரு பொழுதுபோக்கு, இதனால் வந்து பசங்களோட படிப்பு கெட்டு போகும், மூளை ஸ்பாயில் ஆகும், இப்படி வந்து ஏகப்பட்ட காரணங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து சிம்பிளாக நான் ஒன்று சொல்லட்டுமா, சீரியல் பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்குது? உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமாவை விட சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கிற தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு எபிசோட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த வாரத்தோட கடைசியிலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா அதே எபிசோட் தான் ஓடிட்டுருக்க போகுது. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பேன் பண்ணி ஸ்லோவாக காமிச்சிட்ருக்க போகிறாங்க. ஸோ வந்து எந்தவித மிகப்பெரிய ஒரு மாற்றமும் வந்து அந்த சீரியலில் இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்து சீல் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில நாலு பேர் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த சீன் அப்பா இதை வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டுப்பா, இந்த சீன் அப்பா இதை வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டுப்பா, இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களோட பிளான்ஸாக இருக்கும். இது சீரியல் மட்டும் தான், படத்தே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நான் சீரியலை வந்து தப்பாக சொல்ல, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமான குவாலிட்டியான சீரியலும் எடுக்கிறவங்க இங்கே இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய சீரியல் டேரக்டர்ஸாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இவரோட டேரக்டர் அப்பா இவரோட சீரியலாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் மேக்ஸிமம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தரம் இல்லாத சீரியல்ஸை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். சில டப் சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் அப் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து இதே நீங்கள் ஒரு கார்ட்டூன் எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்னி மாதிரியான ஒரு கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து கூட்டுவாங்க. பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்டிஸ்ட் கூட இருப்பாங்க. இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட மனசு வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ வந்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த கார்ட்டூன்ஸை வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து டிசைன் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை கேட்கும், அந்த பொம்மை வாங்கி கொடுத்து கொண்டாடு விளையாண்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை வந்து தூக்கி போட்டு அது வேறு பொம்மை கேட்கும். ஸோ இதை வந்து ஒரு குழந்தையோட மென்டாலிட்டி, ஒரு குழந்தையோட மென்டாலிட்டி வந்து புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்பவே வந்து மெனக்கெட்டு வந்து டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் சீரியல் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து கார்ட்டூன்ஸ் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அற்புதமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் மாதிரி தான், எல்லா கார்ட்டூன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடையாது. சில கார்ட்டூன்ஸ்லாம் சீரியல் மாதிரி ரொம்ப மொக்கையாகவே இருக்கும். ஸோ வந்து தரமான கார்ட்டூன்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா பசங்க எது ரொம்ப விரும்பி பார்க்குறாங்களோ அதுதான் வந்து தரமான கார்ட்டூன்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி வந்து சில ஒரு அதுக்காக வந்து நீங்கள் யாருமே சீரியலே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் எப்படி ஒதுக்கிறீங்களோ அதே மாதிரி குழந்தைங்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்க வந்து அவங்களுக்கான டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே வந்து தப்பு கிடையாது. ஸோ வந்து கார்ட்டூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்வாட் டீச், அதாவது வந்து மேக்ஸிமம் கார்ட்டூன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பா அம்மா கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்பா அம்மா யார் அப்படின்றத வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து டீச் பண்ணும். இதே வந்து உங்கள் சீரியலில் வந்து என்ன டீச் பண்ணும் அப்படின்றது வந்து நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை. மேக்ஸிமம் வந்து சீரியலில் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். இது வந்து கார்ட்டூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டும். ஒரு அப்பா அம்மா கஷ்டங்களாக இருக்கலாம், ஸோ வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அந்த மேக்ஸிமம் வந்து கார்ட்டூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பசங்களை மாதிரி வந்து சேட்டை பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அப்பா அம்மா அவங்களை மதிக்காதவங்களாக இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட சைட் ஆஃப் ஃபீலிங்ஸும் வந்து அதில் காட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மென்டாலிட்டி தரும். ஸோ இது வந்து எது நல்ல கார்ட்டூன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் அவங்க கூட உட்காந்து பார்த்து இதில் நல்ல கார்ட்டூன்ஸ் இதான்ப்பா, இது அவங்களுக்கு பார்க்கறதுக்கான டைம்ஸ் வந்து அவங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ வந்து அவங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்காகவும் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மைண்ட் செட் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து படிப்பு படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஜஸ்ட் தயவு செஞ்சு அவங்களுக்கும் வந்து கார்ட்டூன் பார்க்க அலோவ் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ வந்து
நத்திங் இஸ் நாட் பேட், நத்திங் இஸ் நாட் குட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்றத வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அவங்களே அப்சர்வ் பண்ணி உங்ககிட்ட சொன்னாலும் சரி, தயவு செஞ்சு எடுத்துங்க. ஸோ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பசங்க மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சினிமாவில் வந்து கார்ட்டூன்ஸ்லேருந்து தான் அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எப்படி சீரியலில் ஒதுக்குறீங்களோ அதுக்கான அதே மாதிரியான நேரத்தை வந்து குழந்தைகளுக்காக வந்து ஒதுக்குங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ளோ க்ரோனான நம்மளாலேயே வந்து ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு சீரியல் ஒரு நாள் ஒரு எபிசோடை வந்து பார்க்காம இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை வந்து அதை பார்க்க முடியல அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க. ஸோ குழந்தை தானே அதை என்ன ஃபீல் பண்ண போகுது அப்படின்றத நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து யூ ஷுட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் தெம், அதாவது நீங்கள் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஸோ வந்து எதிர்பார்க்கணும், உங்களுக்கு இந்த ஒரு மணி நேரம் டைம் தரேன், இந்த ஒரு மணி நேரத்தை எதிர்பார்க்க போகிறேன். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸாக இருக்கலாம் சீரியல்ஸாக இருக்கலாம் ரெண்டுமே வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து சில கார்ட்டூன்ஸாக வந்து எபிசோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது டிவியில். ஸோ அதனால் வந்து நீங்கள் சீரியலில் வந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கான டைம் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய், நம்ம இளையராஜா, நன்றி.